ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு அன்பாக்சிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். இந்த அன்பாக்சிங் பண்ணணும் அப்படின்ட்டு எங்களுக்கு ஒரு ஐடியாவே இல்லை. ஆனால் மேடம் தான் அன்பாக்சிங் பண்ணோம். இப்போ மேடம் தான் அன்பாக்சிங் பண்ணாங்க. அந்த வீடியோவை நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் பாருங்கள். இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் என்னோடய வீடியோ உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் வரும். இப்போ பார்சல் வந்துச்சு. இது பார்த்தீங்க அப்படின்னா கடாயை தான் நாங்கள் ஆர்டர் பண்ணி வச்சுருந்தோம். சரி, இது வந்து 2 டேஸ் ஆகுதா, சரி அப்புறமா ஓப்பன் பண்ணிக்கலாம், இது ஒரு வீடியோவாக போடணும் அப்படின்ட்டு எங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கே இல்லை. சரி அப்புறமா பொறுமையாக போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். ஆனால் இது கிச்சனுக்குள்ளே நான் எடுத்து வச்சுருந்தேன். இதை பார்த்துட்டு உடனே நானும் அன்பாக்சிங் பண்ணுவேன்னு சொல்லிட்டு ஓரத்துலலாம் அவள் தான் கிழிச்சு வச்சுருந்தா. எப்படி தான் கிழிக்கிறான்னு தெரியலையா, எது கிடைச்சாலும் உடச்சி போட்டுருவா, மின்னு தின்றுவா, கிழிச்சு போட்டுருவா, பக்கெட்லாம் தூக்கவும் போது அந்த பக்கெட்டை தூக்கிட்டு போவா, அவ்வளோ அட்ராசிட்டிஸ் பண்ணுவா. இப்போ மேடம் எனக்கு ஐஸ் வச்சுட்டு இருக்காங்க, அது பிரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ என்ன எங்களுக்கு ஐஸ் வச்சா தானே மேடம் நாங்கள் அதெல்லாம் அன்பாக்சிங் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே என்ன இருக்குன்னு அவளுக்கு காட்ட முடியும், அதுக்குள்ளே அப்படி என்ன தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவள் ஓவர எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கா. மேடம் ஒரே செல்லம் குஞ்சுறாங்க இப்போ தான் மேடம். என்றைக்குமே என்கிட்ட இவர் இப்படி பண்ணவே மாட்டாள், அவங்க அப்பா கிட்ட மட்டும்தான் அப்படி பண்ணுவான். ஆனால் இப்போ மேடம் என்னை பார்த்து ரொம்ப ஊக்குவிக்கிறாங்க, கத்துறாங்களா, சிரிக்கிறாங்களா, எல்லாமே பண்ணுறாங்களா. நானும் சிரிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மேடம் ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆனால் மேடம்னால் ஒன்றுமே முடியாது. ஆனால் அது மேடத்துக்கு தெரிய மாட்டேங்குதே, அது ஆடுதுன்னு சொல்லிட்டு பயந்துட்டு பயத்தை வெளியே காட்டாதவங்க மாதிரி சீன் போடுறாங்களாம். ஆனால் அவன் என்றைக்குமே அப்படி தான் பண்ணுவான். பண்ணிட்டா அப்படின்னா அந்த பயத்தையே அவள் கொஞ்சம் மேனேஜ் பண்ண ஆடுதுவா. அன்பாக்சிங் பண்ணிங்கன்னா வெளியே ரூமில் பாலுக்கு எடுத்துகிட்டு வந்தேன். இடையே எடுத்துவாங்க மேடம், அதில் வண்டி ஓட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அதை பிரிக்க விட மாட்டாங்க மேடம், அதில் போட்டு தான் வண்டி ஓட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு வண்டி ஓட்ட ஆரம்பிச்சிட்டான். அவன் வண்டி ஓட்டி முடிச்சவங்க தான் நான்
கடாய் தான் ஆர்டர் பண்ணோம், அதை அன்பாக்சிங் பண்ணிட்டோம். மேடம் தான் மேடமுக்காக தான் நாங்கள் இது அன்பாக்சிங் வீடியோவே போட்டோம். அதில் கார்டு எல்லாம் கொடுத்துருக்காங்க, எல்லாமே அந்த ஸ்க்ரப் எல்லாம் கொடுத்துருக்காங்க க்ளீன் பண்ணுறதுக்கு. நல்லா பெருசாக இருக்குது, எத்தனை பேர் வேணாலும் சமைச்சு சாப்பிட்லாம். இது பார்த்திங்க அப்படின்னா இதோட இது எந்த அளவுக்கு இதாக இருக்கும் அப்படின்னா ஒரு 5 கிலோ வரைக்கும் பிடிக்கும் அப்படின்னு சொன்னாங்க. மேடமால இதை நான் அன்பாக்சிங் பண்ணிட்டோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பாப்பாவோட சேட்டையெல்லாம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா சைடில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்ட உடனே பில் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணி அதில் ஆல் சிம்பிள் அப்படின்னு ஒன்று இருக்கும், அதை நீங்கள் செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா பாப்பாவோட வீடியோவை உங்களுக்கு